அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அனந்தமூர்த்தி ஃப்ரம் எவர் கிரீன் கார்டன் சேனல் கோயம்புத்தூர். ஸோ இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் 15 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் நிறைய கேட்டகரி ஆஃப் சீட்ஸ் இருக்குது. அது கவர்மெண்ட் கோட்டா. கவர்மெண்ட் கோட்டாங்கிறது ஒரு சில காலேஜஸில் 65% இருக்கும். நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனில் ஃபிஃப்டி பர்சன்ட் சீட்ஸ் கொடுப்பாங்க. அடுத்தது என்ஆர்ஐ சீட்ஸ் இருக்குது. என்ஆர்ஐ சீட்ஸ் 15%. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது. அப்போது கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா ஜென்ரல், என்ஆர்ஐ சீட்ஸ், என்ஆர்ஐ லேப்ஸ் சீட்ஸ், நாலுமே தனித்தனியாக கவுன்சிலிங் நடக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பிரைவேட் மெடிக்கல் காலேஜினுடைய லாஸ்ட் 4 இயர்ஸ் கட் ஆஃப், கவர்மெண்ட் கோட்டாக்கு என்ன கட் ஆஃப் இருந்து அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த கட் ஆஃபை பேஸ் பண்ணி நம்ம எதுக்காக இந்த கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் போடுறோம் அப்படின்னா, ஒருவேளை நம்ம பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் போகிற மாதிரி தான் ஃபீஸ் அப்படின்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். லோன் கிடைக்குமா, நம்ம ஒரு வருஷம் கட்டுறது கிடையாதுங்க, 5 வருஷம் இந்த ஃபீஸ் கட்டணும். அப்போ இந்த 5 வருஷம் கட்டும்போது நம்ம முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணுறதுக்காக தான் இந்த கட் ஆஃப் அனாலிசிஸ் போடுறோம். ஸோ இந்த கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்துனா இது சஸ்டெயின் ஆகாது. ஏன்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே செலக்ட் பண்ண மாட்டாங்க. ரெண்டு பேரில் ஒருத்தர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க. இதான் ப்ராக்டிக்கல் நடக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட்டிங் லிஸ்ட் படி நம்ம ரேங்க் லிஸ்ட் படி கிடைக்காதுங்கிற மாதிரி தோணும். ஆனால் அங்கே போனால் கிடைக்கும். ஸோ அதான் ப்ராக்டிக்கல் சினாரியோ. அதனால் நீங்கள் வந்து கவுன்சிலிங் அண்ணே அட்டன் பண்ணணும். அது கிடைக்குதோ கிடைக்கலையோ நம்ம கவுன்சிலிங் கால் ஃபார் பண்ணால் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ எந்த மாதிரி காலேஜ் நல்லாயிருக்கும், எந்த காலேஜில் அதிகமான ஃபீஸ் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு வீடியோ தெளிவாக பதிவு பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் லீஸ்ட்டாக எந்த காலேஜில் கட் ஆஃப் இருந்தது, ஸோ எந்த காலேஜ் நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கடைசியில் வழியில்னா செலக்ட் பண்ணி தான் ஆகும். பட் இருந்தாலும் அந்த டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கட் ஆஃப் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா ஃபார் லாஸ்ட் 4 இயர்ஸ் 2017 நீட் பேஸ் பண்ணி ஃபஸ்ட் டைம் போடும்போது ஓப்பன் கேட்டகரி 306, பிசி 275, பிசிஎம் 256, எம்பிசி 217, எஸ்சி 178 அண்ட் எஸ்சி 140 அண்ட் எஸ்டி 146. ஃபஸ்ட் டைம் நீட் பேஸ் பண்ணி தமிழ்நாடு நடக்கும்போது ரொம்ப கம்மியான மார்க். 2018 ஓசி 255, 355, பிசி 335, பிசிஎம் 311, எம்பிசி 291, எஸ்சி 228, எஸ்சிஏ 156 அண்ட் எஸ்டி 160. 2019 பார்த்தீங்கன்னா 452, பிசி 430, பிசிஎம் 408, எம்பிசி 399, எஸ்சி 321, எஸ்சிஏ 209 அண்ட் எஸ்டி 197. அண்ட் 2020 ஸோ லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்த பீரியடில் ஓப்பன் கேட்டகரி 543, பிசி 517, பிசிஎம் 492, எம்பிசி 491, எஸ்சி 402, எஸ்சிஏ 304 அண்ட் எஸ்டி 281. இன்னொரு டவுட் உங்களுக்கு வரலாம். ஸோ இந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா தேர்ட் கவுன்சிலிங், அதாவது ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங், மாப் அப் கவுன்சிலிங்கில் தான் இந்த கட் ஆஃப் அனாலிசிஸ் போட்டிருக்கேன். அது மாதிரி 3 கவுன்சிலிங் நடக்கும். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த லீஸ்ட் கட் ஆஃப் எந்த காலேஜில் இருந்தது சார் அப்படின்னா, இந்திரா மெடிக்கல் காலேஜ், மாதா மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்திரா மெடிக்கல் காலேஜ் தான் போன வருஷம் எல்லாருமே லீஸ்ட் ஆஃப் ப்ரிஃபர் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி மாதா. மாதா மெடிக்கல் காலேஜில் என்ன ட்ராபேக்னா, 3 வருஷம் அட்மிஷன் இல்லை, 1 வருஷம் அட்மிஷன் இருக்கும், சம்டைம்ஸ் இருக்காது, அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் மாதா மெடிக்கல் காலேஜ். அதுக்கடுத்து அன்னபூர்ணி, மூகாம்பிகை, இந்த மாதிரி காலேஜஸ் தான் லீஸ்ட் ஆஃப் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஒருவேளை வழி இல்லைன்னா ஒரு ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க, வேறு இந்த டைம் இப்படியே ஜாயின் பண்ணணும்னா அந்த காலேஜ் ஜாயின் பண்ணுறாங்க. பட் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் கவனமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபீஸ் டீட்டெயில் ஒவ்வொரு காலேஜ் டு காலேஜ் மாறும், ஹாஸ்டல் ஃபீஸ் மாறும். ஒரு சில காலேஜஸில் செகண்ட் இயரில் 1.5 இயர்ஸ் கோர்ஸ் 12 லட்சம் ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. இதெல்லாமே ஒரு வீடியோவில் தெளிவாக பதிவு பண்ணுறோம். இப்போ இந்த கட் ஆஃப் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரேஞ்ச் இருக்குமா சார் 2021 இருக்குமானா, கண்டிப்பாக இருக்காது. இதை விட மைனஸ் ஆகலாம். ஏன்னா நமக்கு ப்ளஸ் வந்து ப்ரைவேட் கவர்மெண்ட் காலேஜில் ஒரு 20 மார்க் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரைவேட் காலேஜில் 10 இன்க்ரீஸ் ஆகலாம். ஒருவேளை 10 மார்க் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதில் இன்க்ரீஸ் ஆகாது, மைனஸில் போகும். ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ் 11 காலேஜ் வரும்போது கண்டிப்பாக ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இம்பாக்ட் நிறையா இருக்கும். க்வெஸ்சன் பேப்பர் டஃபாக இருக்கிறதுனால இதை கரெக்டாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எல்லாருமே செலக்ட் பண்ண மாட்டாங்க. சம்டைம்ஸ் நம்ம கிடைக்காதுன்னு நினச்சி போவோம், கிடைக்கும். எங்களுக்கு அப்படி தான் செகண்ட் கவுன்சிலிங்கில் இந்த காலேஜில் கிடைக்காதுன்னு நினச்சி போனோம். பட் நாங்கள் போனதன் விளைவு கிடைச்சிது. அப்போ நம்ம எல்லா கவுன்சிலிங்குமே அட்டன் பண்ணணும். அது மாப்அப் கவுன்சிலிங், அது நம்ம கவுன்சிலிங் கால் ஃபார் பண்ணால் அட்டன் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங், மாப்அப் கவுன்சிலிங். ஸோ இதில் வந்து நம்ம எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெளிவாக போடுறோம். ஃபீஸ் டீட்டெயில் பற்றி போடுறோம். அடுத்து இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அது ஒன்று ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேங்க். அது ஒவ்வொரு வருஷத்தும் ரேங்க், 2017, 18, 19 எல்லாத்துக்குமே ரேங்க் போடுறோம். எக்ஸ்பெக்டட் ரேங்க் கண்டிப்பாக மாறாது, ரேங்க்கு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.